السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله، الحمد لله، أستعينه وأستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدًا عبد الله ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليمًا كثيرًا كثيرًا. أما بعد، فقد قال حق سبحانه وتعالى في القرآن العظيم والفرقان المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم، بفضل بسم الله الرحمن الرحيم: وما أصابكم من مصيبة فبما كسبت أيديكم ويعفو عن كثير، وما أنتم بمعجزين في الأرض، وما لكم من دون الله من ولي ولا نصير. صدق الله العليم. وقال رسول الله صلى الله عليه وسلم: كلكم راء وكل راء مسؤول عن رعيته، أو كما قال عليه الصلاة والسلام: اللهم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي، ربي زدني علما وارزقني فهما، ربي يسر ولا تعسر وتمم لنا بالخير. புகழும் புகழ்ச்சியும் வல்லவன் அல்லாஹ் ஒருவனுக்கு மாத்திரம் உண்டாகட்டுமாக. சாந்தியும் சமாதானமும் இவ்வுலகை சத்தியத்தின் பால் ஈர்த்த உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் குடும்பத்தாரின் மீதும், அவர்களை முற்றிலுமாக அடிபணிந்து நடந்த சத்திய தோழர்கள் சஹாபாக்கள் மீதும், இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய உங்கள் மீதும், என் மீதும், உலகத்தில் வாழக்கூடிய அத்துணை மக்கள் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. பிரியமான சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் கூறுகிறான்: وما أصابكم من مصيبة فبما كسبت أيديكم، உங்களுக்கு எந்த ஒரு சோதனையும் வரப்போவதில்லை எதுவரை என்று சொன்னால், நீங்களாக உங்களுடைய கரத்தால் அதை சம்பாதிக்காத வரையிலும். ஒவ்வொரு மனிதனும் தன் கரத்தால் தான் தனக்கான துன்பத்தை தேர்வு செய்து கொள்கிறான் என்பது அல்லாஹ்வுடைய வசனம் கூறுகிறது. அல்லாஹ் நம்மளை வேதனைப்படுத்துறதுனால அல்லாஹ்வுடைய கண்ணியத்தில் ஏற்றம் ஏற்படுபோதா? ஒரு ரவுடி பைய இருக்கிறான்னு சொன்னால், அவன் யாரையாவது அடித்தான்னு சொன்னால் அவனை பார்த்து மக்கள் பயப்படணும். அது மனிதர்கள். அல்லாஹ் நமக்கு வேதனைப்படுத்துவதால் அவனுடைய கண்ணியத்தில் கூடுதலோ, நமக்கு உதவி செய்வதால் அவனுடைய கண்ணியத்தில் குறைபாடோ, அல்லது நமக்கு உதவி செய்வதால் அவனுடைய கண்ணியத்தில் கூடுதலோ என்பது கிடையாது. உலகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை மக்களுக்குமான மெசேஜ் என்னன்னு சொன்னால், உங்களுக்கு ஏற்படக்கூடிய அத்துணை தொல்லைகளுக்கும் துயரங்களும் அது நீங்கள் உங்களுடைய கரத்தால் சம்பாதித்து கொண்டவைகள் தான். ஒவ்வொரு நாட்டவர்களுக்கும் ஏற்பட்டிருக்கக்கூடிய துன்பங்களும் துயரங்களும் அவரவர்கள் தன்னுடைய கரத்தால் சம்பாதித்து கொண்டவை தான். ஒவ்வொரு வீட்டாரும் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய இன்னல்களும் கஷ்டங்களும் அவரவர்கள் தன்னுடைய கரத்தால் சம்பாதித்து கொண்டவை தான். இன்னும் சொன்னால், ஒவ்வொரு தனி மனிதனும் தனக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்களுக்கும் சிரமத்திற்கும் அவன் தன்னுடைய கரத்தால் தேடிக்கொண்டவைதான். ஆனால் அவன் செய்யக்கூடிய கஷ்டங்கள் அல்லது துன்பங்கள் அல்லது அவன் செய்யக்கூடிய பாவத்திற்கு அல்லாஹ் உடனே தண்டனை அளிப்பதில்லை, மாறாக விட்டு செல்லுகிறான் அல்லாஹ் சொன்னான். ஒரு மனுஷன் தப்பு செஞ்சதுதான் அவனுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படும். ஒரு குடும்பம் தப்பு செஞ்சிருந்தா தான் அந்த குடும்பத்துக்கு பாதிப்பு ஏற்படும். சில நேரங்களில் சிலரை அல்லாஹ் சோதிப்பதற்காக, கண்ணியப்படுத்துவதற்காக சோதிப்பான். பொதுவாக ஒவ்வொரு மனிதனுக்கும் வரக்கூடிய கஷ்டம், அதற்கு காரணம் அவனாகவே தான் இருப்பான். அது கூட்டமாகட்டும், நாடாகட்டும், மொஹல்லாவாகட்டும், ஊராகட்டும். அல்லாஹ் எல்லா செய்த செயல்களுக்கும் உடனே தண்டிப்பு கொடுக்குறான்னு சொன்னால் அதுவும் கிடையாது. அல்லாஹ் சொல்றான் பாருங்க, பெரும்பான்மையானதை நான் மன்னித்து விடுகிறேன் என்று சொல்கிறான். அல்லாஹ் ஒவ்வொன்றும் தண்டிச்சான்னு சொன்ன, நான் இப்போ பயான் பேச முடியுமா தான், நான் காலிலேருந்து என்ன தப்பு பண்ணேன் எனக்கு தெரியும், என் ரப்புக்கு தெரியும். அல்லாஹ் தண்டிக்கலை, விட்டான். பலதை மன்னித்து விடுகிறான். சில நேரங்களில் சில பாவங்கள் செய்ததனால்
அல்லாஹ் சோதிக்கிற அப்ப சோதிக்கப்பட்டவன் எல்லாம் பாவம் செய்தவன் இல்லல்ல சில சமயங்கள் அல்லாஹ் பக்குவப்படுத்துவதற்கும் சோதிப்பான் சிலரை கண்ணியப்படுத்துவதற்கும் சோதிப்பான் சிலர்கள் தன்னுடைய கரத்தால் செய்த பாவத்திற்கும் அல்லாஹ் நீசிவான் சோதிப்பான் பலதை அல்லாஹ் மன்னிக்கிறான் சிலதை பிடித்துக் கொள்கிறான் வமா அன்தும் பிமுஜிஸீன ஃபில் அர்த் அல்லாஹ் சொல்கிறான் ஒருபோதும் அல்லாஹ்வை நீங்கள் இயலாமையில் ஆக்கிவிட முடியாது உதாரணத்திற்கு இதுல எல்லாருக்கும் படிப்பினை இருக்கு எல்லா மக்களுக்கும் எல்லா கொள்கை கோட்பாடு உள்ளவங்களுக்கும் ஈமான் கொண்டவர்களுக்கும் இணை வைப்பவர்களுக்கும் முஸ்ரிக்கீன்களுக்கும் ஈமான் கொண்டவர்களுக்கும் எல்லாருக்கும் இதுல படிப்பினை இருக்கு எப்படி இன்றைக்கு ஒரு நாடு ஒரு பலகீனமான நாடை அடிச்சு ஒழிக்கும் பொழுது அந்த பலகீனமான நாடு அவர்களை எதிர்த்து அடிக்கும் பொழுது அல்லாஹுடைய இந்த வசனம் சான்றாக இருக்கும் என்னது நீ சும்மா இருந்த இடத்துல போய் கையை விட்டடா அதனாலதான உனக்கு இந்த சோதனையும் வேதனையும் இன்னும் ஒண்ணு சொல்ற அல்லாஹ் நீ எவ்வளவு பெரிய டெக்னாலஜி உடையவனாக இருந்தாலும் அல்லாஹ்வை நீங்கள் இயலாமையில் ஆக்கிவிட முடியாது நீங்க என்ன கண்டுபிடிப்பை படிச்சிருந்தாலும் நீங்க எவ்வளவு பெரிய வல்லமை படைத்தவர்களாக இருந்தாலும் நிச்சயமாக அல்லாஹ்வை இயலாமையில் ஆக்க முடியாது அல்லாஹ் நாடி உங்க பரடி நரம்பை பிடிச்சி இழுத்துட்டானா உன் டெக்னாலஜில மண்ணுக்கு சமம் உங்களுக்கும் எனக்கும் இது எப்படி எப்படியானால் வாழ்ந்தாம்டா பாத்துக்கலாம் அப்புறம் எவன் யோகியம் அப்படிதான் செய்வேன் என்ன முடியும் பாப்போமியா அப்படின்னு நினைச்சா அது அவர்களுக்கும் இதுதான் அல்லாஹ்வை நீங்க இயலாமையில் ஆக்கிவிடலாம் என்று நினைக்கிறார்கள் நிச்சயமாக அல்லாஹ் தான் உங்களுக்கு உதவி செய்பவன் அல்லாஹ் தான் நிச்சயமாக உங்களுக்கு பாதுகாப்பு அளிப்பன் என்பதை அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் கூறுகிறார் சகோதரர்களே வசனங்களின் மூலமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ் தான் நம்மை பாதுகாக்கிறான் நிச்சயமாக அல்லாஹ் தான் நமக்கு உதவி செய்கிறான் உலகத்தில் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் எந்த நாட்டாருடைய பிரச்சனையாக இருந்தாலும் எந்த அரசியல் கட்சிகள் ஆட்சியாளர்களுடைய பிரச்சனையாக இருந்தாலும் அல்லாஹ்விடத்தில் நம்முடைய முகத்தை முழுமையாக திருப்ப வேண்டும் நம்ம இன்னைக்கு நினைக்கிறோம் எலெக்ஷன் வந்துருச்சுன்னா இன்னைக்கு எல்லா பயிலும் சொல்றான் சிறுபான்மையினருடைய பாதுகாவலன் நான் தான் பறை சாட்டக்கூடிய எல்லா கட்சிக்காரனும் சொல்றான் ஆனா அவனுக்கு இந்த குடும்ப பிரச்சனை வந்துருச்சுன்னா எவனும் சிறுபான்மையினர் அந்த இயர் இந்த இயர்லாம் எவனும் கண்டுக்க மாட்டான் சவுர்ல யாரெல்லாம் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்து அல்லாஹ் உதவுவான்னு நினைச்சானோ அவனுக்கெல்லாம் அல்லாஹ் உதவி செய்ய போதுமானவன் எவன்லாம் கட்சிக்காரன் கரவேஷ்டிக்காரன் அதிகாரி ஆட்சியாளன் ஜாதிக்காரன் கட்சிக்காரன் இயக்கம் தலைவர் இப்படி நற்பணி மன்றங்கள் என்று எவெல்லாம் பின்னாடி போனானோ அவனை எல்லாம் எவனும் உதவி செய்ய மாட்டான் தனக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் என்ன செய்வான் தொண்டனை தூக்கி வீசி கொண்டு போவான் அல்லாஹ் சொல்கிறான் நிச்சயமாக ஒமாலக்கும் மின்தூன் இல்லா நிச்சயமாக உங்களுக்கு பாதுகாப்பு அளிப்பவன் நான் என்று சொல்கிறான் ஆனா ஒரு கட்சிக்காரனை கூப்பிட்டு கேட்டோம்னு நினைச்சிருவான் நாங்க தான்ப்பா இவங்களுக்கு அரணுங்குவோம் நாங்க தான்ப்பா இவங்களுக்கு பாதுகாப்புன்னு சொல்லுவான் எல்லா கட்சிக்காரனும் சொல்லுவான் அவன் வீட்டுல ஒரு ரைடு வந்துச்சுன்னு வைங்களேன் அப்புறம் வர சொல்லு பாய் இப்போதைக்கு வர வேண்டாம்னு சொல்லிடுவான் இல்ல நம்ம பையில அந்த கட்சியில இருந்தாலும் கூட வர வேண்டாம்னு சொல்லித்தான் பேர் கெட்டு போயிரு போகுதுதான் சொல்லிடுவான் இதுதான் இன்றைய நிலைமை ஏன் இந்த சமூகம் முழுமையாக நம்பிக்கை வைக்கக்கூடிய இடம் என்னான்னு சொன்னான் சத்தியமாக சொல்கிறேன் சவுலை அல்லாஹ்வே சொல்கிறான் உங்களுக்கு உதவியாளனும் உங்களுக்கு பாதுகாவனும் அல்லாஹ்வை தவிர வேற யாரும் இல்லை ஆகையால் பிரியமான சகோர்லே இன்னைக்கு பலஸ்தீன மக்களுக்காக துவா செய்கிறோம் அல்லது துவா செய்வது சொற்பமான கூட்டம் அதை ஷேர் பண்றது பெருசு துவா செய்யுங்கள் துவா செய்யுங்கள் துவா செய்யுங்கள் சீப்பா கிடைக்குதுல போஸ்ட் போறது என்ன காசா பணமா காசா பணமா போடு அடிச்சு விடு அடிச்சு விடு போடு 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 கொஞ்சம் அங்கு துவா செய்ய வேண்டும் என்ற எண்ணம் வரக்கூடிய சமூகம் திரும்பி தன்னை தானே பார்த்து கொள்ள வேணும் இன்னைக்கு அப்படி யோசிக்கும் போது வந்துச்சு இந்த நாகூரணிபா பாட்டு என்னது சிந்திக்கும் ஆற்றலை பெற்றவரே கொஞ்சம் சீர்தூக்கி பார்க்கணும் நெஞ்சுக்குள்ளே எப்பா நீங்க அவங்களுக்கெல்லாம் உதவி செய்யணும் அல்லாஹ் உதவி செய்யணும் இதெல்லாம் துவா செய்யறீங்க நீங்களும் நானும் என் நிலைமைகளில் இருக்கிறோம் என்பதை யோசிச்சு பார்க்கணும் இன்னைக்கு அந்த பலஸ்தீன மக்கள் உடைய அவலங்களை கண்ணால் பார்க்க முடியவில்லை உள்ளமெல்லாம் பதறுது தனிமையில உட்காந்து பார்த்தோம்னா அப்படியே அழுக வருது டென்ஷன் ஆகுது உங்களை எத்தனை பேர் இருக்குன்னு தெரியல சில பேர் கல் நெஞ்சமாயிடுச்சு
அதை ஷேர் பண்ணி விடுறது கூட பந்தாவா நினைக்கிற ஒரு கூட்டம். இவ்வளோ கஷ்டப்படுகிற அந்த சமூகம், சரி நம்முடைய நிலைகள் எப்படி இருக்கும், அல்லது ஒரு காலத்தில் நம்முடைய சந்ததிகளுடைய நிலைகள் எப்படி இருக்கும், நான் என் ரப்புக்கு முன்னால் எப்படி இருக்கிறேன், நன்றி உடையவனாக இருக்கிறனா அல்லது வேதனைக்கு உள்ளாக்கப்பட வேண்டிய எல்லா தன்மைகளும் இடத்துல இருக்குதான்னு கொஞ்சம் என்ன செய்யணும், சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டு இருக்கிறோம் சோர்ல. ஏன் தெரியுமா, நம்மிட இருக்கக்கூடிய நிறைய தன்மைகள் அல்லாஹ்வுடைய வேதனைக்கு தகுந்தவாறு இருக்கிறது. என்னுடைய சில தகுதிகள், என்னுடைய செயல்பாடுகள் அல்லாஹ்வுடைய வேதனை வருவதற்கு தகுதியானதாக இருக்கிறது. நம்முடைய கூட்டங்களுடைய சமூகத்துடைய நிறைய செயல்பாடுகள் அல்லாஹ்வுடைய வேதனை வருவதற்கு முழு தகுதியுடையதாக இருக்கிறது. இல்லைன்னு சொல்ல முடியுமா, இல்லைன்னு சொல்ல முடியுமா அத்தா? அத்தா நம்முடைய சில செயல்பாடுகள், ஒரு ஊர்ல போயிருந்தேன், அந்த ஊருக்காரரை சொல்றாரு, இந்த ஊர்ல செய்யக்கூடிய அட்டூழியங்களுக்கு எல்லாம் அல்லாஹ் இந்த ஊர்ல அப்படியே பூமியை தொடர்ந்து அப்படியே புரட்டி போட்டாலும் தகும் சொல்லி அந்த ஊருக்காரர் சொல்றாரு. ஊர்ல போயிருந்தேன், அந்த ஊருக்காரர் சொல்றாரு, அவ்வளோ பாவம் நடக்குதுங்க, இந்த ஊரை அப்படியே எல்லாம் ஓப்பன் பண்ணி அப்படியே புரட்டி போட்டாலும் தகும், அவ்வளோ பாவங்கள் நடக்குதுன்னு சொன்னார். நம்மகிட்ட இருக்கா இல்லையா, நம்முடைய அல்லாஹுடைய வேதனை வருவதற்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் இருக்கு. ஏன் தெரியுமா சவுர்லே, அல்லாஹ்விடத்தில் நாம் செய்திருக்கக்கூடிய சில உடன்படிக்கைகள், அல்லாஹ்வை நம்பி இருக்கிறோம், நமக்கு சில வேதனைகள் வரும் பொழுது நாம் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்தோம். உதாரணத்துக்கு என்ஆர்சி என்பிஆர் இந்த மாதிரியான சட்டங்கள் எல்லாம் வரும்போது ஆள் ஆளுக்கு துவா செய்யுங்க துவா செய்யுங்க துவா செய்யுங்க. இப்போ அந்த மாதிரியான மூச்சு இல்லை, மூச்சு பேச்சுலாம் திரும்ப வரலாம், அல்லாஹ் பாதுகாப்பான். இப்போ இது இந்த கேரக்டர்ஸ் அல்லது பர்சனல் ஒவ்வொரு ஆளும் வச்சுக்கலாம், ஒவ்வொரு தனி மனுஷனுக்கு, இது சமூகத்துக்கான பிரச்சனை அல்ல ஊருக்கான பிரச்சனை வச்சுக்கோமே. ஒரு நேரத்தில் நம்முடைய ஊரில் நடந்த சில பிரச்சனைகள் எல்லாம் முன்னு வச்சு இதெல்லாம் அகன்றுண்டா நல்லா இருக்குமே, நம்ம பொழப்பெல்லாம் பார்க்கலாமே, அது உங்களுக்கே தெரியும். தனிநபர்களுடைய பிரச்சனை வச்சுக்கலாம், எனக்கு இந்த வேதனை எல்லாம் இருக்கு, எனக்கு பிரச்சனை இருக்கு, இந்த வியாதி இருக்கு, இந்த நஷ்டம் இருக்கு, இந்த கடன் இருக்கு, இவைகள்லாம் தீர்ந்தா நல்லா இருக்குமே சொல்லி அல்லாஹ் சொல்ற வசனத்தை நான் சொல்றேன், ஞாபகம் சூரா அல்அன்ஆம்னுடைய 6வது அத்தியாயத்துடைய 64வது வசனத்தை அல்லாஹ் கூறுகிறான். பாருங்கள், கவனமாக கேளுங்கள். குல் நபியே, நீங்கள் கூறுங்கள், மை யுன் ஜீக்கும் மின் ஜுலுமாத்தில் பர்ரி வல் பஹர், பகலிலும் இரவிலும் ஏற்படக்கூடிய குழப்பங்கள் கஷ்டங்களை விட்டும் உங்களை காப்பாற்றியது யார்? தத்உனஹு தத்ருஅவ் வ குஃபியா லைன் அன்ஜைனா மின் ஹாதிஹி லனகூனன்ன மினஷ் ஷாகிரீன். ஒரு சமூகத்திற்கு வந்த பிரச்சனை நேரத்தில் ஒரு கூட்டமே உட்கார்ந்து அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சது, யா அல்லாஹ் இந்த பிரச்சனை எல்லாம் நீ அகற்றி சுபிட்சமான வாழ்க்கை கொடுத்தால் நாங்கள் உனக்கு நன்றி செலுத்துவர்களாக இருப்போம் என்று ஒரு கூட்டம் சொன்னது. உதாரணத்துக்கு வச்சுக்கோங்க, வெள்ளக்காரனுடைய காலத்துல அவருடைய அடிமையான காலகட்டத்தில் இதே சமூகம் அல்லாட்டு துவா செஞ்சிருக்குமா இல்லையா? எல்லாம் வெள்ளக்காரனுடைய கொடுமையான ஆட்சி அகற்றப்பட்டால் நாங்கள் நன்றி செலுத்துவோம். அல்லது அரசாங்கங்கள் எத்தனையோ மாறி இருக்கு, இந்த முஸ்லீம்களுக்கு எதிராக எத்தனையோ சட்டத்திட்டங்களை கொண்டு வரும்போது கூட்டமைப்புகளாக கூட்டம் கூட்டமாக உட்கார்ந்து துவா செஞ்சோம், எல்லாம் இவைகள் எல்லாம் அகற்றினால் நாங்கள் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருப்போம். அல்லது பர்சனல் லைஃபுக்கு வரேன், ஒவ்வொரு சகோதரனும் உங்களுடைய பிரச்சனைகள் வரும்பொழுது, உங்களுடைய தேவைகள் எல்லாம் வரும்பொழுது நீங்கள் எல்லாம் என்ன சொல்லியிருப்பீர்கள், நான் என்ன சொல்லியிருப்பேன், எல்லாம் இந்த பிரச்சனையிலிருந்து எனக்கு சொல்யூஷன் கிடைச்சிருச்சுன்னு சொன்னால் உனக்கு நன்றி செலுத்தக்கூடியவனாக மாறிவிடுவேன் என்று சொன்னீர்கள் சொன்னார் சொன்னேன். ஆனால் நன்றி செலுத்தக்கூடியவனாக இருப்பேன் என்று சொன்ன கூட்டம் கூறில்லா. அல்லாஹ் திரும்ப கூறுகிறான், நபியை நீங்கள் கூறுங்கள், யுன்ஜீக்கும் மின்ஹா வ மின் குல்லி கர்பின் சும்ம அன்தும் துஷ்ரிகூன். பிரச்சனைகள் எல்லாம் ஓய்ந்ததற்கு பிறகு, சங்கடங்கள் எல்லாம் தூரமானதற்கு பிறகு, கேட்டதெல்லாம் கிடைத்ததற்கு பிறகு மனிதன் எப்படி மாறுகிறான் என்று சொன்னால் அவன் முஷ்ரிக்காக இணை வைப்பனவாக மாறிவிடுகிறான். சகோர்லே ஃபர்ஸ்ட் சொன்னது சொல்றேன், நம்மிடம் இருக்கக்கூடிய இந்த உம்மத்திடத்தில் இருக்கக்கூடிய நிலைகள் எப்படி இருக்குன்னு சொன்னா, நமக்கு நம்ம ஒரு தெனாவட்டு வச்சிருக்கிறோம், பெருமை பேசியிருக்கோம், என்ன உம்மத்தா இது, என்ன சமூகம் தான் சொல்லுங்களே யாராவது, இந்த சமூகத்துக்கு என்ன சமூகம் பேரு, என்ன சமூகம், சிறந்த சமூகம், சிறந்த சமூகம், அல்லாஹ்வுக்கு பிரியமான கூட்டம் நாங்கள் தான், பிதட்டி கொள்கிறோம், பேசிக்கொள்கிறோம், பெருமை அடைகிறோம். ஆனால் உண்மையான நிலைகளை பற்றி நாம் சற்று சிந்தித்து பார்த்தால் நாம் நன்றி கெட்ட கூட்டமாக இருக்கிறோம்.
அல்லாஹ்வுடைய வல்லமைகளை மக்களிடத்தில் சொல்லாத கூட்டமாக இருக்கிறோம். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூல் காட்டி வழிமுறைகளை பின்பற்றாத கூட்டமாக இருக்கிறோம். அல்லாஹ் நமக்கு கொடுத்த காப்பாற்றியதற்கு நன்றி செலுத்தாத கூட்டமாக இருக்கிறோம். இப்படியாப்பட்ட கூட்டம் அல்லாஹ்வுடைய கடமைகளை நிறைவேற்றாத கூட்டம், தொழுகாத கூட்டம், ஜகாத் கொடுக்காத கூட்டம், விபச்சாரத்தினுடைய சூழ்நிலையை உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய மதுபானங்களை விற்கப்பதற்கான எல்லா சூழ்நிலையும் அமைத்து தந்திருக்கக்கூடிய கூட்டம், செய்ய பொய் பேசக்கூடிய கூட்டம், கலப்படம் செய்யக்கூடிய கூட்டம், ஏளனமாக பார்க்கக்கூடிய கூட்டம், எல்லா விதமான பாவங்களையும் செய்யக்கூடிய கூட்டமாக இருந்து கொண்டு நாம் சொல்கிறோம் சிறந்த சமூகம் என்று. ஆனால் சகோதரர்களே, நம்மிடத்தில் இருக்கக்கூடிய நிறைய பாலிசிகள், நிறைய தன்மைகள், அதை பற்றி அல்லாஹ் கூறுகிறான், நபியே நீங்கள் சொல்லுங்கள், நிச்சயமாக அல்லாஹ் எப்படி இந்த உலகத்திலே வாழ்வதற்கு இந்த சமூகத்தை அனுப்பி வைத்தானோ, இந்த சமூகத்திற்கு நேல்வரி காட்டுவதற்காக இறைத்துதலை அனுப்பி வைத்தானோ, எந்த எதிர்பார்ப்பில் அல்லாஹ் நம்மிடத்தில் இருக்கிறானோ, அந்த எதிர்பார்ப்போடு இந்த சமூகம் நடக்காவிட்டால், இந்த சமூகத்திற்கு இறைத்துதலை கொடுத்தான், இந்த வந்த இறைத்துதர் குரானை கொடுத்து சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து காட்டினார்கள், இவைகள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருந்தும் கூட இந்த கூட்டம் பாவத்தின் பக்கமாக சென்று கொண்டே இருப்போம். ஆனால் அல்லாஹ் கூறுகிறான், நபியே நீங்கள் சொல்லிவிடுங்கள், அல்லாஹுக்கு ஆற்றல் இருக்கிறது, அவன் நினைத்தால், அவன் நாடினால் வேலிருந்து அல்லாஹ் உங்களுக்கு வேதனை கொடுப்பான். ஒரு மனுஷன் சொல்றான், தான் ஊருடைய சில செயல்பாடுகளை சுட்டி காட்டி இந்த ஊரை அல்லாஹ், இந்த ஊர்ல செய்யக்கூடிய பாவங்களை அல்லாஹ் கவனித்தால் ஊரை பரட்டி போடுவான்னு சொல்றான். அல்லாஹுக்கு தெரியாதா? தான் அல்லாஹுக்கு தெரியுமா தெரியாது? தான் தூங்குறாள், அல்லாஹுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும் இல்ல, ஆனா விட்டு வச்சிட்டு இருக்கிறான். அல்லாஹ் சொல்கிறான் பாருங்கள், நான் நாடினால் மலையை கொண்டு கல்களை கொண்டு மேலிருந்து வானத்திலிருந்து உங்களுக்கு வேதனை கொடுப்போம், அந்த மாதிரி தன்மை இருக்கு. அடுத்து சொல்றான், ஆவ மின் தஹ்தி அர்ஜுலிக்கும், அல்லாஹ் நாடினால் உங்களுடைய பாதங்களுக்கு கீழிருந்து கொண்டு வருவான் வேதனையை. நிலநடுக்கத்தின் மூலமாக, சுனாமியின் மூலமாக, மழைகள் அதிகமாக பெய்வதன் மூலமாக, நிலச்சரிவின் மூலமாக அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் வேதனை கொடுக்க ஆற்றல் பெற்று சொல்றான். ஆவ எல்பிசுக்கும், பாருங்க, உங்களுக்கு மத்தியிலே பிளவை ஏற்படுத்தி அடிப்பதற்கான சூழலை உருவாக்கி தருவான். எப்படி பண்ணுவான்? அல்லாஹ்வுக்கு வேதனை கொடுக்கிறது, மேலையும் நினைச்சா கொடுப்பான், கீழே நினைச்சா கொடுப்பான். இல்ல, அல்லாஹ்வுடைய டிஃபரண்டான வேதனை என்ன தெரியுமா? கொள்கை ரீதியாக, குடும்பவில் ரீதியாக, குல ரீதியாக, முகல்லா ரீதியாக, ஊர் ரீதியாக சண்டைகளை மூட்டி விட்டு விடுவான். ஒவ்வொரு ஆளுக்கும் அவன் அவனுடைய கூட்டம் அடித்து அடித்து உங்களுக்கு மத்தியிலே அல்லாஹ் வேதனையை கொடுப்பான்னு சொல்றான். நீங்க நடக்குதா இல்லையா? தா நடக்குதா இல்லையா? என்னண்டு, நீ இந்த கொள்கை காரணா? நீ அந்த கொள்கை காரணா? டி, அவன் அந்த கொள்கை காரணா? இந்த இயக்கத்துக்காரனா? அவன் கை வச்சுட்டானா? அவன் அவன் செஞ்சிட்டான்டா, இது செஞ்சிட்டான்டா? ஃபத்வாக்கள், பயான்கள்ல சொல்லப்படுகிறது, இவன் முஷ்ரிக், இவன் காஃபிர், இவன் நரகவாதி, இவன் இவனை வைப்பவன், இவனுக்கு மார்க்கத்துக்கு சம்பந்தம் இல்லை, துரோகி, முனாஃபிக், நயவஞ்சனி, இப்படியாப்பட்ட சூடேற்றக்கூடிய பிளவுகளை உண்டாக்கக்கூடிய பயான்கள் எத்தனை எத்தனை, மக்களுக்கு மதியில குரோதம் எத்தனை எத்தனை, அவன் மட்டும் கிடைச்சான் அவ்வளவுதான்டா. இதெல்லாம் யாருடையது? இது என்னத்தா? இது ஜெயிக்கிறதா? இதுல யாருடைய தன்மை? இது அல்லாஹுடைய சாபம். இது அல்லாஹுடைய சாபம். இயக்கவரி பிடிச்சு சண்டை போடுறது இருக்கிற யாருடைய சாபம் இது? யாருதா? அல்லாஹுடைய சாபம். இவனும் அவனும் சட்டை குற்றி அல்லாஹ் சொல்றான், ஒழுங்கா நீங்க இல்லாட்டி மேல இருந்து கீழே இருந்து வேதனை கொடுப்பேன், இல்ல உங்களை வேதனைப்படுத்த நான் முடிவு செஞ்சுட்டேனா, உங்களுக்கு மத்தியில குரோதத்தை வளர்த்து விட்டுருவேன். நீ அந்த முகல்லா காரணா? அவன் ஒரு நாள் சிக்கிட்டுமாப்ல, இயல்பா பாக்குறோம். அல்லாஹ் சொல்கிறான், இப்படி பண்ணிடுவேன் சொல்லிட்டு அல்லாஹ் ரப்பில் இஸ்ஸத் கூறுகிறான், உந்தூர் கைஃப நுஸர்ரிஃபுல் ஆயாதி லஅல்லஹும் யஃபகூன். நீங்கள் எல்லாம் புரிந்து கொள்வதற்காக அல்லாஹ் எப்படி தெல்ல தெளிவாக வசனங்களை சொல்லி காட்டுகிறான் என்பதை பாருங்களே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து எம்மையும் பார்த்து சொல்றான், அல்லாஹ் பாருங்கப்பா, என் வேதனை இப்படி எல்லாம் வரும்,
மூமினாக இருங்க உண்மையான மூமினாக இருங்க வேடதாரிகளாக இருக்காதீங்க பள்ளியில ஒரு தண்மை வெளியில போனவர் தண்மையா இருக்காதீங்க அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட வாழ்க்கை வாழுங்க அல்லாஹ் உங்களுக்கு பாதுகாப்பு சிறந்தவர் என்பதை அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் கூறுகிறான் என்ன சொன்ன ஃபர்ஸ்ட் நம்மை பொறுத்தவரை என்ன நினைக்கிறோம்னு சொன்னா உம்மத்தே மஹ்ருமா நாம் எல்லாம் கண்ணியம் புரிந்த சமூகம் நினைக்கிறோம் இல்லை இல்லை இன்னைக்கு உலகத்தினுடைய நிலைமைகளை பார்க்கும் பொழுது உம்மத்தே முஅஸ்ஸபா இந்த சமூகம் இந்த நபியுடைய உம்மத்துடைய இன்னைக்கு உள்ள சூழ்நிலை வேதனை அளிக்கப்பட்ட சமூகமாக இருக்கிறது உண்மையா இல்லையா ஒவ்வொரு நாட்டினுடைய நிலைகள் உலகத்திலேயே அதிகமாக இருக்கக்கூடிய ஜனத்தொகை முஸ்லிம்கள் கிறிஸ்துவர்களுக்கு அப்புறம் சொல்லுவாங்க கரெக்டா அதுல டிவைடு பண்ணியாச்சு முஸ்லிம்கள் தான் பெட்ரோலியம் யார்கிட்ட இருக்கு யார்கிட்ட தான் இருக்கு தங்கம் யார்கிட்ட இருக்கு வாலிபர்கள் யார்கிட்ட இருக்கிறாங்க எல்லா வளங்களும் இருந்து இன்னைக்கு இழிவு சொல்லுக்கு ஆளாக்கப்பட்ட சமூகம் யாருதா தீவிரவாதி என்ற பட்டம் யாருக்கு கொடுக்கப்படுகிறது யாருக்கு தான் கொடுக்கப்படுது பயங்கரவாதி என்ற பெயர் யாருக்கு கொடுக்கப்படுது யாருக்கு தான் கொடுக்கப்படுது இந்த சமூகத்திற்கு இப்படி எல்லாம் இன்றைக்கு இந்த சமூகம் நசுக்கப்பட்டு பல பழி சொல்லுக்கு ஆளாக்கப்படுவதற்கான காரணமும் நாம் நம் கரத்தால் சம்பாதித்துக் கொண்டவைதான் அல்லாஹ்வுக்கு தேவையா அல்லாஹ்வுக்கு தேவையா இதனால ஏதாவது பிரயோஜனம் இருக்கா சகோதரே அல்லாஹ் நமக்கு உதவி செய்ய இருந்து அமெரிக்காக்காரர் நம்மை தீண்ட முடியுமா சீண்ட முடியுமா சொல்லுங்க தான் உங்கள்ட்ட கேட்கிறேன் அல்லாஹ் நமக்கு உதவி செய்ய இருந்து அல்லாஹ் நம்மை வாழ வைக்க நினைத்து அமெரிக்காக்கார நம்மளை அழிச்சு கொடு விடுமா ஏன் அழிக்க போகிறான் நாம் பிமா கசபத் ஐதீக்கும் உங்களுடைய கரத்தால் நீங்கள் சம்பாதித்துக் கொண்டவை அல்லாஹ் நம்முடைய நலனை நாடி உலகத்தில் இருக்கக்கூடிய அல்லாஹ் நம் மீது நலனை நாடி இருக்க புரியுதா இல்லையா அல்லாஹ் நம்முடைய நலனை நாடி இருக்க உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஆட்சியாளனும் நமக்கு எதிராக சூழ்ச்சி செய்ய முடியுமா தா புரியுதா இல்லையா அல்லாஹ் நம்மளை நலன் நாடுறான் நல்லா இருக்கும் நினைக்கிறான் யாரையும் நம் மீது பார்வை எடுத்து பார்க்க முடியுமா யாராவது நம்மளை குறை சொல்ல முடியுமா யாராவது நம்மளை அழிக்க முடியுமா ஆனால் ஏன் பிமா கசபத் ஐதீக்கும் நாம் நம்முடைய கரத்தால் சம்பாதித்துக் கொண்டவை ஒன்னு யூத கிறிஸ்துவரிடத்தில் இருந்து நம்முடைய உறவுகளை மேம்படுத்தியதுடைய விளைவாக இருக்கும் அல்லது யாரின் மீது நம்பிக்கை வைக்க வேண்டுமோ அவன் மேல் நம்பிக்கை வைக்காமல் எவன் வகுத்தளித்த பாதையை பின்பற்ற வேண்டுமோ அந்த வாதிகளை பின்பற்றாமல் உலகத்தில் எவனெல்லாம் தன்னுடைய புது கலாச்சாரத்தை பாதைகளை வெஸ்டர்ன் கல்ச்சரை ஆக்டர்களுடைய கல்ச்சர்களை இன்னும் நாடோடிகளுடைய கல்ச்சர்களை அரசியல்வாதிகளுடைய சுயநலத்தால் உருவாக்கப்பட்ட கல்ச்சர்களை எவனெல்லாம் இன்னைக்கு பின்பற்றினாலோ அல்லாஹ் கைவிட்டுட்டான் போடா யாரின் மீது இந்த சமூகம் நம்பிக்கை வைக்கணும் சொல்லுங்க தான் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைக்கணும் அல்லாஹ் காட்டிய வழிமுறைகாரம் தன்னுடைய நலவான வாழ்க்கை அமைத்துக் கொண்டால் எவனும் எச்சூழ்நிலையிலும் அல்லாஹுடைய உதவி கொண்டு நம்மை எந்த ஒரு ரீதியிலும் நம்மை என்ன செய்ய முடியாது சீண்டி பார்க்க முடியாது ஏதோ இன்றைய உலக சூழலை பார்க்கும் பொழுது நாம் ஹக்கான முஸ்லிம்களாக மாறாமல் இருப்பதுதான் நமக்கு வரக்கூடிய பல்வேறு விதமான சோதனைகளுக்கான காரணம் என்பதை சகோதரர்களே அல்லாஹ்வுடைய வசனங்களின் மூலமாக நமக்கு புலப்படுகிறது நாம் என்ன சொல்கிறோம் நஹ்னு கைர உம்மா நாங்கள் தான் உலகத்திலே சிறந்த சமூகம் சொல்றோமா இல்லையா தா சிறந்த சமூகம் பிதட்டிக்கிறோமா இல்லையா எங்களுடைய தூதர் தான் சிறந்த தூதர் எல்லா இறை தூதர்களிலும் என்ன சொல்றோம் உயர்வான நபி எங்கள் நபி பாடலாம் பாடுகிறோமா இல்லையா பாடுறோமா இல்லையா தா எங்களுடைய மார்க்கம் தான் உண்மையிலேயே மார்க்கம் சிறந்த மார்க்கமா இல்லையா தா உலகத்தில் இருக்கக்கூடிய எத்தனையோ கொள்கை காட்பாடுகளே சிறந்த கோட்பாடு எது எதுதா இஸ்லாம் அப்படி இருக்க நம்முடைய செயல்பாடுகள் எப்படி கொஞ்சம் பார்க்கணும் இதே வார்த்தைகள் தான் சொன்னாங்க யாரு பிரியமான உலகத்திலே பிரியமான சமூகம் உண்டு அல்லாஹ்வுக்கு பிரியமான சமூகம் உண்டு எந்த சமூகத்தை சொல்லிக்குவோம் சொல்லுங்களவாய் எந்த சமூகம் சொல்லுவோம் முஸ்லிம்கள் நாங்கள் தான் சொல்லுவோம் இதே வார்த்தை தான் யூதனும் கிறிஸ்துவனும் சொன்னான் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான் காலத்தில் யஹூது வன்னசாரா யூதர்களும் கிறிஸ்தவர்களும் சொன்னார்கள் நஹ்னு அபுனாஉல்லாஹ் நாங்கள் தான் அல்லாஹ்வுடைய பிள்ளைகள் வஹிபாஉ நாங்கள் தான் அல்லாஹ்வுக்கு பிரியமானவர்கள் சொன்னார்கள் யார் சொன்னா
இன்னைக்கு எந்த யூதே பலஸ்தீனில் இருக்கக்கூடிய மக்களை கொன்று குவிக்கிறானோ அவன் சொன்ன வார்த்தை என்ன சொல்ல, அல்லாஹ் சொல்றான் நான் தான் அல்லாஹ்வின் பிள்ளைன்னு சொன்னான், நான் தான் சிறந்த சமூகம்னு சொன்னான், நான் தான் அல்லாஹ்வுக்கு பிரியமானவன்னு சொன்னான். நீங்க நம்மள என்ன சொல்றோம், நம்மள என்ன சொல்றோம், ஹைர உம்மத், சிறந்த உம்மத், சிறந்த பாதை, சிறந்த கொள்கை உடையவர்கள், கண்ணியமானவர்கள். பிதட்டி கொள்கிறோம், உள்ளத்தில் இருக்குதா, உள்ளத்தில் இருக்காதா? அல்லாஹ்விடத்தில் நாம் செய்து கொடுத்த உடன்படிக்கை பிரகாரம் தன்னுடைய வாழ்க்கை அமைத்திருக்கோமா? என்ன உடன்படிக்கை செய்யும்? இன்னைக்கு இஸ்லாம்னா என்ன நிறைய முஸ்லீம்களுக்கே புரியல. யாராவது ஒருத்தர் இஸ்லாத்துக்கு வராருன்னு சொன்னா டக்குன்னு கூப்பிட்டு வந்து அஜித் கலிமா சொல்லி கொடுங்க, இல்லா 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 முகமது ரசூலான்னு சொன்னா அவர் ஆயிட்டாரு முஸ்லீம் ஆயிட்டார் நினப்பு. இல்ல இல்ல கிளிக்கட்ட சொல்லிக் கொடுங்க, லாயிலா இல்லாம சொல்லுவான். எத்தனையோ என் நண்பர்கள் மாற்று மாத சோறு லாயிலா இல்லல்ல அனுதினம் சொல்லக்கூடிய இருக்கிறான். கொள்கை கோட்பாடு இருக்கிறது. நீங்களும் நானும் தெரிந்தோ தெரியாமலோ அல்லாஹ் இடத்துல உடன்படிக்கை கொடுத்திருக்கிறோம். என்ன உடன்படிக்கை? ஆமன்து பில்லாஹ், அல்லாஹ் உன் மீது நான் நம்பிக்கை வைத்தேன், வ மலாயிகா மலக்குமார்கள் மீது நம்பிக்கை வைத்தேன், வகுதுபிஹி வருசுலிஹி வேதங்கள் மீது நம்பிக்கை வைத்தேன், இறைத்துதல் மீது நம்பிக்கை வைத்தேன், வல் யௌமில் ஆகிர் மறைமையின் மீது நம்பிக்கை வைத்தேன், வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹ் தஆலா வல் பஅஸி பஅதல் மௌத், நலவும் கெடுதலும் அல்லாஹ்விடத்திலிருந்து வருகிறது, மறுமை மரணத்திற்கு பின்னால் ஒரு நிரந்தர வாழ்க்கை இருக்கிறது என்பதின் மீது நீங்களும் நானும் நம்பிக்கை கொண்டிருக்கும் தா. சொல்லி கொடுக்காட்டி உங்க குத்தம் இல்ல, தேடாத உங்க குத்தம். நம்ம தான் கடைசி நேரத்தில் தான் பள்ளிக்கு வருவோம். தெரிஞ்சுக்கிறதுக்கு வெக்கமா இருக்கு. அதனாலதான் உங்களெல்லாம் அசுரத்துக்கு உட்கார வச்சு நிக்கா நேரத்தில் சொல்லு, அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹு. அப்பதான் முஸ்லீம் ஆகிற மாதிரி இருக்கு சூழ்நிலை. வெக்கப்படணும், வெக்கப்படணும். நம்ம அல்லாட்ட என்ன சொல்லி கொடுத்து பையத்து கொடுத்துருக்கோம் தெரியுமா? நான் முஸ்லீமாக வாழுவேன், நான் அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு இணங்க வாழ்வேன், கூட்டமாக ஆதம் அலி இஸ்லாத்து ஆதமே அருவாக நாம் உடன்படிக்கை பண்ணியிருக்கோம். அல்லாட்டு ஆதம் அலி இஸ்லாத்து இஸ்லாமுடைய முடுகத்தண்டில் ஒரு காலம் வாழ்ந்திருக்கோம். அப்ப அல்லாட்ட உடன்படிக்கை கொடுத்திருக்கிறோம். உலகத்திலையும் முஸ்லீம் மூமின் என்று பெயர்களை சொல்லிக்கொண்டால் அல்லாஹ்வுடைய நீங்கள் முஸ்லீமாக வாழ்கிறேன் மூமீனாக வாழ்கிறேன் என்பதற்கான உடன்படிக்கை. ஆனால் சொன்ன வாக்குறுதியின் பிரகாரம் தன்னுடைய வாழ்க்கை அமைத்துக் கொண்டு இருக்கிறேனா? என்னை பார்த்து நான் கேட்கிறேன், லுக் சலாஹுதீன் நீ வாழ்றாயா, நீங்கள் வாழ்கிறீர்களா, ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிம் சமூகம் வாழ்கிறதா? அப்படி வாழாவிட்டால் அல்லாஹ்விடத்திலே செய்த பையத்திற்கு உடன்படிக்கைக்கு முற்றிலும் மாறான ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம். வாழ்ந்துவிட்டு அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுவது என்பது இம்பாசிபிள், அது சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம். அல்லாஹ் சொல்றான் பாருங்க, அப்படி அல்லாஹ்விடத்தில் உடன்படிக்கை செய்து மாற்றமாக நடக்கும் பொழுது அல்லாஹ் கூறுகிறான், முனாஃபிகீன்கள் என்று சொல்கிறான், வமின்ஹும் மன் ஆஹதல்லாஹு லைன் லைன் ஆதானா மின் ஃபத்லிஹி லனஸ்ஸத்தக்கன் வலனகூனன் மினஸ் ஸாலிஹீன். அல்லாஹ்விடத்தில் வாக்குறுதி கொடுத்தார்கள், யா அல்லாஹ் உன்புறத்திலிருந்து இரக்கத்தை ஃபஸ்லை கிருபையை எங்களுக்கு கொடுத்தால் லஸத்தன்னக லனஸ்ஸத்தக்கன்னக வலனகூனன்ன மினஸ் ஸாலிஹீன், நாங்கள் நல்லவர்களாக இருப்போம். பர்சனலான வந்த சோதனையும் கூட நினைச்சு பார்ப்போம், எல்லாம் இந்த பிரச்சனை இதெல்லாம் எனக்கு விடு கொடுத்துட்டேன்னா நான் நல்லபடியாக இருப்பேன். சில தேவைகள் நேரத்தில் பார்க்கலாம், பள்ளி வாசலுக்கு வந்து உட்காரக்கூடிய கூட்டம், அந்த தேவை நிறைவேறிச்சுன்னா பள்ளி வாசலை விட்டு ஓடி போகக்கூடிய கூட்டம். ஒரு சின்ன பையன் திடீர்னு வந்தா என்னடா வந்திருக்கேன் எங்க அத்தா கூட சொல்ல, ஆஹா எதுக்குப்பா வந்தேன், அல்லாட்டு துவாசியே தேவையான நேரத்தில் வருகிறான். சின்ன குழந்தை யார் அனுப்புறான், பெற்றோர் அனுப்புறான், இன்னைக்கு யார் ஆள முடியாதா அல்லாட போய் கையப்படுறாண்டு. அல்லாஹ் சொல்றான் நமக்கான பிரச்சனையில் வரும் பொழுது, முன் சென்ற சமூகம் அப்படி நடந்து கொண்டது, தனக்கு ஒரு பிரச்சனை வரும் பொழுது என்ன சொன்னது, அல்லாஹ் நீ உதவி செஞ்சேன்னு சொன்னா உண்மையாளரா இருப்போ, மூமினா இருப்போ, முஸ்லீமா இருப்போன்னு சொன்னாங்க. அல்லாஹ் எப்பொழுது தன் அருள் கொண்டு அவர்களுக்கு செல்வங்களை கொடுத்தானோ பஹிரு பிஹி அவர்கள் கெஞ்சர்களானார்கள், அவர்கள் முற்றிலுமாக அல்லாஹ்வுடைய செய்து கொண்ட ஒப்பந்தத்திற்கு மாற்றமான தன்னுடைய வழிகளை பின்பற்றினார்கள். அல்லாஹ் சொல்கிறான்,
فأعقبهم نفاقا في قلوبهم إلى يوم يلقونه بما أخلف الله. الله جل جلاله இப்படி தன்னிடம் வாக்குறுதி கொடுத்து வாக்குறுதிக்கு மாற்றம் செய்த அந்த சமூகத்தை ஆரை அவருடைய உள்ளத்திலே நயமஞ்சகத்தை நான் போட்டு விட்டேன் முனாஃபிக்கீன்களாக ஆக்கி விட்டேன் அல்லாஹ் சொல்றான். இது ஒரு கூட்டத்தா இருக்கு தனிநபர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்னைக்கு நானும் யோசிக்கணும் நீங்களும் யோசிக்கணும் முனாஃபிக்கீனுடைய தன்மைகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும்போது என்ன சொன்னார்கள்? முனாஃபிக்கீன் எப்படி இருப்பான், நயவஞ்சகன் எப்படி இருப்பான்? பேசினால் பொய் பேசுவான். சிந்தித்து பாருங்கதா, இன்னைக்கு பொய் பேசுறதுக்கு பேர் என்னது? பொய் பேசினதுக்கு பேர் என்னதா? பொய்ந்தா சொல்லுவோம், என்ன சொல்லுவோம்? டேலண்ட். என்ன சொல்லுவோம்? நீ பொய் பேசினா அதுக்கு பேர் என்னது? டேலண்ட். ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்றாங்க? நயவஞ்சகன். பர்சனலா ஒரு இது நான் கூட்டமைப்புக்கு சொன்னேன், யூத கூட்டம் அப்படிதான் இருந்துச்சு. இன்னைக்கு இந்த சமூகத்துல நிறைய அருட்படைகள் அல்லாஹ் வல்ல கொடுத்து வணங்கியிருக்கிறான், ஆனால் எல்லாம் பெற்றுக்கொண்டு அரபுகளுக்கு அல்லாஹ் கொட்டி இருக்கிறான். ஆனா பாதிக்கப்பட்ட சமூகங்களுக்கு வாய் துறக்க மனசு வருதாத்தா? வருதாத்தா? அப்ப அல்லாஹ் இடத்துல செய்தவர் கொண்ட ஒப்பந்தத்துக்கு மாற்றமாக நடக்கும் அல்லாஹ் என்ன உள்ளத்துல கியாமத் நாள் வரை நவேஞ்சகத்தை போட்டு விடுகிறேன்னு சொல்றான். தனிநபருடைய வாழ்க்கையை பார்க்கணும், என்னை உங்களையும் பார்க்கணும். பேசினால் என்ன பேசுவான்? பொய் பேசுவான். வாக்குறுதி கொடுத்தால் மாற்றமாக நடப்பான். நம்பினால் என்ன செய்வான்? மோசடி செய்வான். இன்றைய சமூகத்துடைய தலைவர்களை எடுத்துக்கலாம், சமூகத்தினுடைய தலைவர்களை எடுத்துக்கலாம். எவன் எவ்வளவு பெரிய தலைவனாக இருக்கிறானோ அவ்வளவு பெரிய பொய்காரனாக இருக்கிறான், அவ்வளவு பெரிய வாக்குறுதிக்கு மாற்றம் செய்யக்கூடியவனாக இருக்கிறான், அவ்வளவு பெரிய மோசடிக்கு செய்பவனாக இருக்கானா இல்லையா தான்? சின்ன சின்ன கூட்டங்களுடைய தலைவனாகட்டும், பெரும் பெரும் கூட்டங்களுடைய தலைவனாகட்டும், இன்னைக்கு என்ன செய்யறான்? பேசினால் பொய் பேசுகிறான், வாக்குறுதி கொடுத்தால் மாற்றம் செய்கிறான், மோசடி செய்கிறான். இந்த தன்மைகள் நம்மிடத்தில் வந்தால் அல்லாஹுடைய உதவி வராது, அல்லாஹுடைய வேதனை தான் வரும். ஆகையால் சவர்லே, இதற்கெல்லாம் என்ன தீர்வு? அல்லாஹுடைய வேதனை இன்னைக்கு உலகத்தில் எங்கு யாருக்கு வந்தாலும் அவர்கள் தன்னுடைய கரத்தால் சம்பாதித்துக் கொண்டவைகள் தான். அப்ப இந்த வேதனைகள் வராமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதுக்கான தீர்வு என்ன சொன்னா சகோதரர்களே, நாம் ஒரு முஸ்லீமாக வாழணும். நாம் எப்படி செய்யணும்? நம்முடைய குறைஞ்சபட்சம் வாய் ஊர் திருந்தணும் பாய், வேண்டாம் உங்களுடைய முகல்லாக்கள் திருந்தணும். முகல்லா திருந்தா அது விட்டுருத்தா? யார் யோகியோன்னு சொல்ற பத்து பேர் இருப்பாங்க, ஏதாவது நல்ல விஷயத்தை கொண்டு வந்து முகல்லாவை சரி செய்வோன்னு சொன்னா என்ன செய்வாங்க? அதுல ஒரு பத்து பேர் இருந்து நீங்கள்லாம் யோகியமான்ருவாங்க. சரி வேண்டாப்பா, ஊரை திருத்த வேண்டாம், முகல்லாவை திருத்த வேண்டாம். ஒவ்வொரு தனிநபரும் தன்னை திருத்துவதற்கு முயற்சி செய்யணும். செய்யலாமா? நான் ஒரு முஸ்லீமாக இருக்கணும், நான் ஒரு முஸ்லீமா ஹக்கான முஸ்லீமாக இருக்கணும். வேடதாரியாக, பேச்சுக்காக, தேவைக்காக, பதவிக்காக, எலெக்ஷனுக்காக, எலெக்ஷன் எத்தனை செய்வோம்? நிறைய பேரு தலையில குல்லா. இது முஸ்லீம் இல்ல, முழு வாழ்க்கையும் முஸ்லீம்களாக இருக்க வேண்டும். அதை தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி சென்றார்கள். அதனால தான் ஜும்மால இமாம் துஆ செய்யும் என்ன சிவா செய்வார்? அல்லாஹு மன்சூர் மன் நஸர தீன முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய தூதருடைய மார்க்கத்திற்கு யார் உதவி செய்தார்களோ அவர்களுக்கு நீ உதவி செய், மார்க்கத்துக்கு உதவி செய், அந்த கூட்டத்தில் இணையமாக்கி. அப்ப நான், என் சமூகம், என் குடும்பம், என் முஹல்லா ஒரு மூமினாக மாறும் பொழுது அல்லாஹுடைய வேதனை விட்டும் அந்த சமூகம் காப்பாற்றப்படும். சகோதரர்களே, சிறந்த நபி என்று பிதட்டிக் கொள்கிறோம், சிறந்த சமூகம் என்று சொல்லிக் கொள்கிறோம், ஆனால் நபியின் மீது ஆயிரம் கவிதைகளை பாடுகிறோம், அஷ்ரஃபுல் ஹல்க் என்று சொல்கிறோம், சையதுர் ரசூல் என்று சொல்கிறோம், ஹாத்தமுன் நபி என்று சொல்கிறோம். இதெல்லாம் சொல்லக்கூடிய இந்த சமூகம், நபிக்கு ஒரு சின்ன பிரச்சனை வந்தால் உடனே குரல் கொடுக்கக்கூடிய இந்த சமூகம் கொஞ்சம் ஏறெடுத்து பார்க்க வேண்டும். உள்ளத்துல இந்த நபி காட்டிய வழிமுறை நம்மிடத்துல இருக்குதா? நபி செய்த வியாபாரம் இடத்துல இருக்குதா? நபி வாழ்ந்த வாழ்க்கை நம்மிடத்துல இருக்குதா? நபி கொடுத்த குடும்பவியல் நம்மிடத்துல இருக்குதா? நபி காட்டிய பண்புகள் நம்மிடத்துல இருக்குதா? நபி தன்னுடைய ஆட்சி நடத்திய முறைகள் நம்மிடத்துல இருக்குதா?
நபி காட்டி சகோதரத்துவம் நம்மிடத்தில் இருக்கிறா, நபி செய்த இபாதத்துக்கள் நம்மிடத்தில் இருக்கிறா, இவைகளை எட்டி பார்க்கணும். கவிதை பாடுவதை விட நபியுடைய வாழ்க்கை வாழ்வதிலே தான் நமக்கு நல்லது ஒரு முன்மாதிரி இருக்கு சகோதரே. இப்படியாக நாம் மாறும் பட்சத்திலே, ஹக்கான முமீன்களாக மாறும் பட்சத்திலே, நிச்சயமாக எவனும் நம்மிடத்திலே சீண்டி பார்க்க முடியாது, அல்லாஹ் உதவி செய்வான். ஒன்றுமில்லை, ஒரு சம்பவத்தை சொல்லி என்னுடைய உரை முடிகிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நடந்த அகல் யுத்தத்திலையும் இதே யூத கூட்டம் தான் செஞ்சிச்சு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்களுக்கு எதிராக திட்டம் போட்டுச்சு. இன்னைக்கும் அந்த கூட்டம் அவருடைய பிஞ்சு குட்டிகள் பலஸ்தீன மக்களுக்கு எதிரான ஆயிரம் ஆயிரம் சூழ்ச்சிகளை செய்து கொண்டிருக்குது. அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்யட்டும், உதவி செய்து கொண்டிருக்கிறான், கண் புண்ணால் பார்க்கிறோம் சகோதரே. அகல் யுத்தம், சஹாபாக்குடைய முழு நம்பிக்கை அல்லாஹ்வின் மீது இருந்துச்சு. உங்க நம்பிக்கை என் நம்பிக்கை எங்க தான் இருக்குது? நான் உங்களோட தான் கேட்கிறேன். உங்க நம்பிக்கை என் நம்பிக்கை எங்க இருக்கு? கடையில் இருக்கு. அல்லாமல் நம்ம சொன்னாலும் மகரீப்ல அசர்ல இருக்கணும், இங்க மகரீப்ல இருக்கணும், இஷால இருக்கணும். உங்களுடைய நம்பிக்கையும் என்னுடைய நம்பிக்கை எங்க இருக்கு? பொண்டாட்டி மேல இருக்கு, பிள்ளைகள் மேல இருக்கு, கடை மேல இருக்கு, ஃப்ரெண்ட்ஸ் மேல இருக்கு, வீடு மேல இருக்கு, இங்கதான் இருக்கு. எங்க இருக்கு நம்பிக்கை? ஆனா அல்லாஹுடைய தூதரை முற்றிலுமாக அடிபடுத சஹாபாக்கள் தன்னை ஒரு அவ்வளவு முஸ்லீமாக, முஸ்லிம்களே சிறந்த முஸ்லீமாக, நான் தான் முதன்மையான முஸ்லீமாக தன்னை பிரகடப்படுத்திக் கொள்ளும் பொழுது அவர்களுக்கு ஏற்பட்ட துன்பையான சூழ்நிலையிலே அல்லாஹ் எப்படி உதவி செஞ்சான்? அந்த கூடிய யுத்தத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வந்து தன்னுடைய வாழெல்லாம் தூக்கி ஓரமாக வச்சுட்டு குளிச்சுட்டு வெளியே வர்றாங்க. ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் வருகிறார்கள். யார் வராங்கதா? ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் வந்து சொல்றாங்க, யார் ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நீங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்களை போட்டு விட்டு குளித்து விட்டு வருகிறீர்கள். அல்லாஹ்வின் மீது ஆணையாக உங்களுடைய சஹாபாக்கள் எல்லாம் வாழ்கள் எல்லாம் தூக்கி போட்டுட்டு நிம்மதியா வீட்டில் உட்கார்ந்து இருக்கிறீங்க. அல்லாஹ்வின் மீது ஆணையாக அல்லாஹ்வின் புறத்தில் அனுப்பப்பட்ட நாங்கள், அதாவது யாரு? நாங்களும் எங்களுடைய மலக்குகளும், நாங்களும் எங்களுடைய மாணவருடைய கூட்டமும் இப்ப வரைக்கும் வாழ வைக்கல, இப்ப வரைக்கும் என்ன செய்யல. நீங்க வந்து நினைச்சிட்டீங்க கந்தக்குடி யுத்தத்தை முடிச்சுட்டு, அகல் யுத்தத்தை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து என்னுடைய வாழெல்லாம் கழுவி சுத்தமா உட்காந்துட்டு இருக்கீங்க. அல்லாஹ்வின் மீது ஆணையா உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வந்த மாணவருடைய கூட்டம் இன்னும் வாழ வைக்கல. நபி ஸல்லல்லாஹு ஆச்சரியப்பட்டு கேக்குறாங்க, என்ன சொல்றீங்க ஜிப்ரீல்? ஆமா யா ரசூலல்லாஹ், வந்து பாருங்க. கூட்டிட்டு போய் எந்த மைதானத்துல யூதர்கள் இருந்தார்களோ அந்த மைதானத்துடைய இடங்கள்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட்டி போய் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் காட்டுறாங்க, இதோ பாருங்க. காட்டும் பொழுது இதோ இங்க இருக்கிறாங்க, இங்க இருக்கிறாங்க. போயிட்டாங்க நினைச்சாங்க, திரும்பவும் டென்ட் அடிச்சு உட்கார்ந்து இருக்காங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காட்டுனாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், இதோ பாருங்க பனி குறைவா இங்க டென்ட் போட்டு இருக்காங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீண்டும் சஹாபா கழிச்சு அந்த இடத்துக்கு போனாங்க. ஏதை சொல்றேன் தெரியுமாத்தா? ஒரு முஸ்லிமான கூட்டம், முஸ்லீம் சமூகம் எப்பொழுது அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்து அல்லாஹ்வுடைய வழங்கப்பட்ட திருக்குர்ஆன் ஷரீஃபை முழுமையாக பின்பற்றி அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட இறைத்தூதருடைய கலாச்சாரத்தை வாழ்க்கை முறையை தன்னுடைய தலையான கடமையாக பின்பற்றுகிறதோ எவனும் ஏறெடுத்து பார்க்க முடியாது. அப்படி ஏறெடுத்து பார்த்தால் மனிதர்களுடைய கூட்டம் அதற்கு பின்னாடி பார்க்கலாம். அல்லாஹ் மலக்குமார்களை அனுப்பி உதவி செய்ததை சம்பவங்களை வரலாற்றுகளை நிதர்சனமாக இன்றைக்கு வரலாற்று புத்தகங்களை பதிவு செய்யப்பட்டிருக்கு சகோதரே. ஆகையால் பிரியமான சகோதரே, அல்லாஹ்வின் பக்கமாக மீளுங்கள். என்னுடைய சகோதரர்களும் சகோதரிகளும் கஷ்டப்படும் பொழுது நம்முடைய நிலைகள் எப்படி இருக்குது? என்னுடைய சகோதரர்களும் சகோதரருடைய பிள்ளைகளும் கஷ்டப்படும் பொழுது தன்னை தானே ஒரு சிறந்த சமூகமாக பிதட்டி கொண்டிருக்கக்கூடிய கூட்டம் அல்லாஹ்வை கட்டுப்படுவதற்கு மறுக்கிறது, தாண்டான் என்ற அகம்பாவமான ஒரு வாழ்க்கை வாழ்கிறது. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை என்பது வாழக்கூடியவர் இடத்திலே அல்லாஹ்வுடைய வேதனை என்பது திறந்த வெளியாக வருவதற்கான எல்லா சாத்தியக்கூறும் இருக்கு. ஆனால் இந்த சமூகம் கொடுக்கப்பட்ட கடமைகளை, கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகளை முற்றிலுமாக பின்பற்றுமையானால் சத்தியமாக இந்த சமூகத்திற்கு முன்னால் எவனுடைய கண்ணும் ஏறெடுத்து பார்க்க முடியாது, எவனும் நம்முடைய விஷயத்தை எதுவுமே செய்ய முடியாது. ஏன் அல்லாஹ் சொல்கிறான், லா தஹ்சனு, நீங்கள் பயப்படாதீர்கள், அன்துமுல் அலவுன், நீங்கள் தான் வெற்றி அடைவீர்கள். அன்துமுல் அலவுன இன் குன்தும் மூமினீன், நீங்கள் மூமின்களாக இருந்தால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம்,
வேதனை பட வேண்டாம் துக்கப்பட வேண்டாம் கஷ்டப்பட வேண்டாம் உலகமே உங்களுடைய காலுக்கடியில் வந்து விழுகும் நீங்கள் மூமின்களாக இருந்தால் சஹாபாக்கள் மூமின்களாக இருந்தார்கள் உண்மையான மூமின்களாக இருந்தார்கள் வேட போடலே உண்மையான மூமின்களாக இருந்தார்கள் ஆட்சி அதிகாரம் யார்கிட்ட வந்து விழுந்துச்சுதா யார் காலில் விழுந்துச்சு சஹாபாக்களுடைய கால பத்ருடைய நேரத்தில் சோத்துக்கு வழி இல்லாத சஹாபாக்கள் உடைக்கான சூழ்நிலை இல்லாத சஹாபாக்கள் வாளுக்கான சூழ்நிலை இல்லாத சஹாபாக்கள் அதே பிற்காலத்திலே கலீஃபாக்குடைய ஆட்சிக்கு வரும்பொழுது மூக்கு சிந்துவதற்கு பட்டு துணிகளை வைத்திருந்தார்கள் தெரியுமா காஸ்ட்லி கிளாத்துகளை வச்சிருந்தாங்க தெரியுமா ஆனாலும் அப்படி நன்றி செலுத்தவில்லை நன்றி செலுத்தாமல் இல்லை அல்லாவுக்கு நன்றி செலுத்திய கூட்டமாக இருந்தார்கள் ஆகையால் சகோதரர்களே உண்மையாக இஸ்லாத்தின் பக்கமாக நுழைந்து ஹக்கான முஸ்லிம்கள் ஆவதற்கு முயலுங்கள் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் நமக்கான உதவிகளை செய்யட்டுமாக வாஹிதா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்